get racks every day. She fuck with me now, I told her to lay. My hook in the water, she liking my babe. Ain't saving a hoe, I don't wear a cave. You beef with me, don't think you ever save. I hop in the phone and drive like a race. You sipping the Henny, I don't need a chase. We dodging the feds and catching no cash. I stay in the trap, get racks every day. She fuck with me. Hello guys, welcome back to the City channel. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கோம். அன்னைக்கு நாமக்கல்ல இருந்து திருச்சி போயிருந்தோம் நம்மளோட என்எஸ்ல. போயிட்டு அன்னைக்கு காலையே வந்து நம்ம சென்னை கிளம்பிட்டோம். ஆனால் சென்னைக்கு வந்து பைக்கில் வரல, பஸ்ல தான் வந்தோம். நம்ம அன்னைக்கு சென்னை டு திருச்சி ஒரு V3 எடுத்துட்டு போனோம்ல, அந்த V3 தான் இது. அந்த V3 திரும்பி அவர் சென்னைக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு. சென்னையில் சின்ன ஒர்க்காக வந்தோம். ஒர்க்கை முடிச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கேன். எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சொந்த ஊருக்கு போகிறேன். கிட்டத்தட்ட 1.5 மந்த் கழித்து என்னோடய சொந்த ஊருக்கு போகிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5:40 இருக்கும். மார்னிங் டைம்ன்றனால அவ்வளோ டிராஃபிக் இருக்காதுன்னு நினச்சேன், பட் டிராஃபிக் இருக்குது. இல்லை நம்ம தனியாக தான் போகிறோம், நம்ம கூட யாருமே வரல. இந்த டைம் சோலோ தான். என்னோடய ஊர் தாம்பரத்துலேருந்து கரெக்டாக 160 கிலோமீட்ரு. 3 hours ரீச் ஆகிடுவோம், ரீச் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். நாமக்கல்ல வீடியோ போட்டு இருந்ததுனால என்னோடய சொந்த ஊர் வந்து நாமக்கல் கிடையவே கிடையாதுங்க. நான் 3 வருஷம் தான் ஆகுது நாமக்கல். மற்றபடி என் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா கடலூர் தான், கடலூர் டிஸ்ட்ரிக்ட். எனக்கு V3 செட் ஆகிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த முதுகுவலி, பேக் பெயினாக இருந்துச்சு, இது வரைக்கும் வரல. அதான் முக்கியமான விஷயம், இது வரைக்கும் வரல. பவர் பேங்க் இல்லை நம்மள்கிட்ட. கோபுரோட கரெக்டாக ரூம்லேயே 100% சார்ஜ் போட்டு தான் கிளம்புனேன். இந்த 100% சார்ஜ் வரும் தான் நம்ம சென்னை வச்சு, இந்த 100% சார்ஜ் வரும் தான் நம்ம கடலூர் வரைக்கும் கண்டினியூ பண்ணோம். நேற்று நைட்டே டேங்க் ஃபில் பண்ணிட்டேங்க. போன வீடியோவில் கேமரா ஆங்கிள் ஒரு அளவுக்கு நல்லா வந்துருந்துச்சு, பார்த்தேன். பைக்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. போகிற வழியில் எடுத்து காஃபி குடிச்சிட்டு போனோம். லைட்டாக ஒரு கிளாராக தூக்கம் வர மாதிரி தான் ஃபீலாக இருக்குது, கண் லைட்டாக எரியுது. ஒரு டீ ஆர் காஃபி ரெண்டுத்தில் ஒன்று டப்புன்னு குடிச்சிட்டு கிளம்பா தான் கரெக்டாக இருக்கும். ஆயினும் ஸ்லோ வாக்கிங்கில் போகிறாரு. ஓகே, உங்கள்கிட்ட ஒன்று கேட்க நினச்சிருந்தேன். அன்றைக்கி வந்து எனக்கு வந்து 14 நாளைக்கு கூட பண்ணி போட்டுடலாம். நாளைக்கு இல்லை நாளைக்கு பண்ணி போட்டுடலாம். ஏன் பண்ணலாம் மாரி. சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்க. அதேமாரி சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்க. ஹே காய்ஸ், நம்ம வீடியோட ஃபஸ்ட்டு டோலுக்கு வர போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு டோல் தாண்டியாச்சு. நம்ம இப்போ ஹே காய்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கோம். எங்கே இருக்குன்னே தெரியல, நேக்கும் தெரியவில்லை எங்கே இருக்கான்ட்டு. திண்டி பண்ண உடனே 75 கிலோமீட்டர்ன்னு போட்டிருக்கு இந்த வாரத்தில் ஸ்டோனில். அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கோம். செங்கல்பட்டுலாம் தாண்டியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று தூக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. V3 அசால்ட்டாக போதுங்க. V3 இப்போ என் வண்டியை விட்டுட்டு நான் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறேன்ல. எங்கள் அப்பா நான் இந்த வண்டி எடுத்துகிட்டு நான் முள்ள போய் கரெக்டாக நான் இந்த வண்டி எடுத்துகிட்டு போய் நிற்கும் போது எங்கள் அப்பாவோட மைண்ட் ஆச்சு, என்னது வண்டி கலரையும் மாற்றிட்டேன் சார், லுக்கையும் மாற்றிட்டான், அதையும் தான் வச்சுப்பாரு. அந்த வண்டி எங்கே சார் விற்றுட்டானா என்னன்னு எங்கள் அப்பா பயந்துருவார். அதுக்குள்ளே எங்கள் அப்பாவோட மைண்ட் ஆச்சு அப்படி வருவான்.
ஐயோ வண்டி விட்டுட்டான் போல அப்படின்னா. ரெண்டாவது ஒளியே வந்தாச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஒளியும் தந்தியாச்சு, ரெண்டாவது ஒளி ரெண்டாவது ஒளியே வந்தாச்சு. ரெண்டாவது ஒளி வந்தாலும் மேகம் குறைக்க மாட்டான் இந்த பாலாஜி. யோசனை கிட்டக்கு குறைச்சிட்டு அவனை எப்பா ஒட்டியை குடிச்சு போலாமா? ஒரு டீயை குடித்து விட்டு பயணத்தை தொடரலாமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எங்க வீட்டுல இருந்து பாண்டிச்சேரி வந்து, பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஊர் பாண்டிச்சேரி மெயினுக்கு போனா 28 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அவ்வளவுதான், டக்குனு போய் டக்குனு வந்துடலாம். இப்படிக்கா போய் அப்படிக்கா வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாண்டிச்சேரிக்கு ஏதாச்சும் வழியில் எத்தனை கிலோமீட்டர் திண்டி வேணும்னு எழுதியிருப்பாங்கன்னு பார்க்குறேன். ஒன்றத்தையும் காணும். பேசாம மேப்பை போட்டு பார்த்துருவோமோ? வேண்டாம் 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 வேண்டாம். அப்போ ஸ்டோ ஒன்று வருது. ஆமா, அங்க திண்டுக்கல் ஒண்ணு 13 கிலோமீட்டர் தாங்க. என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டோம்? டைம் என்ன? 5:40 ரூம் விட்டு கிளம்பணும். டைம் என்ன கரெக்டா தெரியலையே, எனக்கு பாப்போம். 6:45 கிளம்பணும். இன்னும் 1 hour திண்டுக்கல் வந்துட்டோமா? என்னங்க இது அதிசயமா இருக்கு? இன்னும் 16 கிலோமீட்டர் தான் இருக்கு. 5:55 ஆகுது. ஐயோ, 1 hour 10 நிமிஷம் திண்டுக்கல் வந்துட்டோமா? பொருந்தே வந்த மாதிரி தான் ஃபீலாக இருந்துச்சு எனக்கு. எங்க போனை வச்சுக்கிறேன், கீழே கீழே ஊன்ற போகுது. நல்ல உள்ள போ, உள்ள போ, உள்ள போ, உள்ள போ, உள்ள பாடி பாடி உள்ள போக மாட்டேன் போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? இன்னும் 1 hour 10 நிமிஷத்துல வந்துட்டோமா? பாண்டிச்சேரி நுழைந்து விட்டோம், பாண்டிச்சேரிக்கு வந்து விட்டோம். சரி ஓகே காய்ஸ், நான் கல்லூர் போயிட்டு வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம முகப்புறவில் வேறு 30% சார்ஜ் இருக்கு. ஏ காய்ஸ், நம்ம கல்லூர் வந்தாச்சு. இதுதான் கல்லூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு வரணும். இதுதான் என்ட்ரன்ஸ். இப்போ நான் கடலூருக்கு வந்தாச்சு, அவ்வளோதான். அதுலேருந்து பாண்டி, இதுலேருந்து கடலூர். டைம் பார்க்கவே இல்லையே நம்ம. இருங்க, டைம் பார்ப்போம் என்ன ஏதுன்ட்டு. 7:49 உங்களுக்கு தெரியல கரெக்டா? 7:50 கரெக்டா டைம். 7:50 நம்ம போன உள்ள வச்சுப்போம். இந்த ரோடு கொஞ்சம் ரிஸ்கான ரோடு தான், ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்கும் இந்த ரோட்டில். அப்போ அப்படி போனை கரெக்டாக வச்சு வச்சு 7:50 ஆகுது. நம்ம கல்லூர் வந்தாச்சு. இப்போ டைமை கரெக்டாக கால்குலேட் பண்ண வருங்க. 5:40 கிளம்பணும். 5:40 கூட வச்சுக்கலாம். 20, 21, 2 ஓகே. 7:50 ஆகுது. நம்ம 5:40 ரூம்லேருந்து வண்டி எடுத்தோம். எவ்வளோ மணி நேரம் ஆகிடுச்சுன்னு நம்ம போய் கலெக்ட் பண்ணிப்போம், கால்குலேட் பண்ணுவோம். கொஞ்சம் சீக்கிரம் வந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, கல்லூர் வந்துச்சு. இதை கல்லூர் செக் போஸ்ட். இதோட இந்த வீடியோ இங்கே என் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். ஓகே காய்ஸ், பாய்.